இஸ்லாமிய உம்மத்திலே எந்த கூட்டமா இருந்தாலும் எந்த பேரிலே அமைஞ்சிருந்தாலும் அவன் சஹாபா விளக்கத்தில்லாத ஒரு மார்க்கத்தை சுமக்கான் என்றால் அவன் தூதர்மா கொடந்த மார்க்கத்தில் நசீம் இல்லாதவன். இன்றைய தினம் 12 மே 2021 ஈத் உல் ஃபித்ரின் தொழுகை தினமாகும். ஐவரி கோஸ்ட்லையும் செனகாலையும் நைஜர் என்ற நாடு, நைஜீரியா இல்ல, நைஜர் என்ற நாட்டில் துறை கண்டபடி அங்கிருக்க உலமாக்களின் உத்தரவாதமாக தகவல் வந்திருக்கிறது. உலமாக்களின் பார்வை ரீதியாக துறை கண்டபடி அதனுடைய அறிவித்தல் வெளிவந்து அதனுடைய உலமாக்கள் செயல்படுவதற்க ஆரம்பிச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு தக்க அஸ்ஸௌம யௌம தஸூமூன் வல் ஃபித்ர யௌம தஃத்ரூன் வல் அத்ஹா யௌம தஃதஹூன். நோம்பு நோக்குறது, நீங்கள் நோம்பு நோக்கின்ற தினம் தான் நோம்பு நோக்க வேணும். ஃபித்ரண்ட தினம் நீங்கள் ஃபித்ர வைக்கிற தினம் தான் ஃபித்ர வைக்க வேணும். அண்ட அதஹாண்ட தினம் நீங்கள் அதுஹா வைக்கிற தினம் தான் அதுஹா வைக்க சொன்னபடி. அப்போ முஸ்லீம்களில் எவரும் நோம்பு நோக்குறதுன்றது முன் வந்து கண்டால் அல்லாஹ்வும் சொன்னபடி சட்டத்தில் துறை கண்டபடி அது முஸ்லீம்களுக்காக அந்த நோம்பு தினமாகும் அல்லவா, ஈத் உல் ஃபித்ர் தினமாகும் அல்லவா, தில் ஹஜ்ஜுடைய தினமாகும் என்றபடி அது ஆகிவிட்டதென்றால் ஷர்அன் ஷரியத்தின் சட்டப்படி துறை காணல் படி இது ஆகிவிட்டதென்றால் அதுதான் அனைத்து உம்மத்து இஸ்லாமிய நோன்பாகும், அனைத்து உம்மத்து இஸ்லாமிய சவ்வால் மாதம் ஆரம்பமாக ஈத் உல் ஃபித்ராகும், அனைத்து உம்மத்து இஸ்லாமியவுடைய ஈத் உல் அத்ஹா உண்ட தினமும் ஆகும். என்றபடியிலே இஸ்லாமிய உம்மத்தின் ஒற்றுமையின் அஸ்திவாரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னபடி வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபரக்கு, எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வின் கயிறு உறுதியாக பெற்று அதிலிருந்து பிரிய வேணாம். நாங்கள் எந்த காரணத்துக்கும் அல் குர்ஆன் வஸ்ஸுன்னாலிருந்து பிரிதத்தை எங்களுக்கு அனுமதி தந்ததில்லை. எங்களுடைய நாட்டுகளே வேறுபாடாக இருந்தாலும் அல்லது எங்களுடைய அரசியல் விடையிலே வேறுபாடு இருந்ததும் எங்களோட மார்க்க விளக்கங்களையும் மார்க்க கொள்கையிலையும் அல்லாஹ்வின் நம்பிக்கையிலையும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதிலேயும் எங்களோட வேறுபாடை சம்பந்தமாக்க முடியாது என்ற நம்பிக்கையை நாங்கள் உறுதியாக பெற்றுக்கொண்டு அனைத்து முஸ்லீம் உலகத்தை நோக்கி அழைக்கிறோம். அல்லாஹு சுப்ஹான தஆலா காட்டும் தகவல் ஒற்றுமையின் அடிப்படையில் ஒன்று தான் துறை காணும் தினமன்றது. இறைச்சகன் நாட்டுற நேரத்திலே காலத்திலே இடத்திலே அவன் காட்டி விடுவான். எங்க அதை காட்டிவிட்டதோ அதுக்காக சட்டமாக குர்ஆன்ல சொல்லிவிட்டான், உங்களை 6 மாசத்தை சாட்சி பெற்றுக்கொள்வானே அவன் நோன்பு நோக்கட்டும். அந்த மாசத்துடைய சாட்சி என்றது நேரடியை கண்ணால காண்றதும் தான் சாட்சி, தகவல் வந்து பெற்றுக்கொள்வதும் தான் சாட்சி. இவங்களுக்கு அனைத்து பேருக்கும் அல்ல ஏவினது அதை நோக்க சொல்லி அண்ட அதை செயல்பட சொல்லி என்ற படியிலே முஸ்லிம் உம்மத்தின் கடமையாகும் இன்றைய தினம் 12 மே என்ற வெனஸ்டே ஈத் உல் ஃபித்ரின் தினமாகும் என்ற படியிலே நாங்கள் ஈத் உல் ஃபித்ரை எடுத்து செயல்படுவதற்கு முன்பாகும். என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்கள் எல்லா காலங்களிலையும் நேரங்களிலையும் மார்க்கத்திலே ஃபித்னா உருவாக்குவனும் தெளிவில்லாதவனும் முந்தின காரணத்தினால் பரவலான காரணத்தினால் தான் இஸ்லாமிய ஒற்றுமைக்கு நடந்த சரிச்சையும் அதனுடைய தடையும் இல்லவா? அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தான சஹாபாக்கள் மாதிரி மக்கள் மார்க்கத்தை பின்பற்றுவார்கள் என்றால் மார்க்கத்திலே குழப்பம் உருவாக்காமலுக்கு, சரிச்சை உருவாக்காமலுக்கு, தர்க்கம் உருவாக்காமலுக்கு, பிடிவாதம் காட்டாமலுக்கு, ரோசங்கள் போடாமலுக்கு, புத்தியம் தர்க்கினை கையாண்டாமலுக்கு, அஸ்ஸம்உ வத்தாஅ பின்பற்றுவோம் செவிமடுக்கோம் பின்பற்றுவோம் என்று உமர் கத்தாப் சொன்னபடி ஹதீத்து பில்லாஹி ரப்பன் அபில் இஸ்லாமி தீனன் அபி முஹம்மதின் ரசூலா, அல்லாவை நான் ரப்பாவை திருப்தியாக ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாமை மார்க்கத்தாக திருப்தி ஏற்றுக்கொண்டேன், அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதை அல்லாவின் தூதராக ஏற்றுக்கொண்டேன் திருப்தியாக என்ற படியிலை அந்த சஹாபாக்கள் பின்பற்றின காரணத்தினால் அவங்கள் நடுவில் என் காரணத்துக்கும் அல்லாவின் நம்பிக்கையிலேயோ மார்க்க சட்டங்களிலேயோ எந்த வேறுபாடும் கண்டதாக வரலாறு நாளும் காட்டவில்லை. தவிர எவருக்கு எந்த தகவல் வரவில்லையோ ஹதீஸோ அல்லது ஒரு ஆயத்தோ அது அறியாம தெரியாம செயல்படுவது தான் வேறுபாடான கருத்துக்களாக கிதாபில் பதிந்ததாக காண்போம். அன்றாலும் அவனுக்கு அவனோட வேறுபாடான கருத்துக்கு பின்னாலேயும் நேரடியை குர்ஆன் ஆயத்திலே கண்ட பின்னாலேயோ செவிமடித்த பின்னாலேயோ அல்லவா ஹதீஸிலே அறிவித்த பின்னாலேயோ அவன் உடனே இந்த ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் கீழ்ப்படிஞ்சு செயல்படுற மக்களாக வாழ்ந்ததுதான் அந்த சஹாபா ரிஹ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மைன் வழிமுறை. அன்றைக்கு அந்த சமூகம் அவ்வாறு வாழ்ந்தது தான் இஸ்லாமிய உம்மத் அப்படி பரவலாகி அந்த அரபி சமூகத்தின் ஜாஹிலியாவை தாண்டி நேரடியாக குர்ஆனையும் சுன்னாவை பின்பற்ற மக்களாக
தானும் சுத்தமா வாழ்ந்து தன் குடும்பத்தையும் சுத்தமா வளர்த்து அன்றே உலகத்தில் இருந்த பிடிவாத குணங்களும் அறியாத குணங்களும் ஜாகிலிய குணங்களையும் அழிச்சு சுத்தமான தெட்ட தெளிவான குடும்பங்களாக தெட்ட தெளிவான புத்திஜீவிகளாக தெட்ட தெளிவான அல்லாவின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் இறக்கிற நபர்களாக பூமிலை தடமாறினாங்க அந்த சஹாபாக்கள். எந்த பூமிலை கால் வைத்தாங்களே, எந்த பூமிலை இஸ்லாமை எடுத்து சொன்னாங்களே, இஸ்லாத்தின் வெளிச்சத்தை எடுத்து வைத்தாங்க, இஸ்லாத்தின் தெளிவை எடுத்து வைத்தாங்க. மனித சமூகத்துக்கு சமாதானத்தையும் நிம்மதியையும் ஆரம்பிச்சு வைத்தாங்க. மக்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை எடுத்து வைத்தாங்க. குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக தரமாக அல்லாஹ் ரசூல் சென்னபடி தானும் வாழ்ந்து குடும்பங்களை வளர்த்து குழந்தைகளை வளர்த்து உலமாக்களாக்கி அவங்களோட நாட்டையும் திருத்தி அவங்களோட காலத்தையும் திருத்தி கியாமத் வரை இஸ்லாமிய உம்மத்துக்கும் அனைத்து மனித சமூகத்துக்கும் வழிகாட்டியாக அவங்களோட பேச்சுகளும் அவங்களோட அடிப்படைகளும் அவங்களோட உபதேசங்களும் இன்றைய வரையும் இந்த சஹாபாக்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மயீன் இன்றைய வரையும் வெளிச்சங்களாக வழிகாட்டியலாக நாங்கள் காண்போம். கியாமத்தின் ஆகிரு கடைசி நிமிடம் வரை நேர்வழி ஒன்று பூமியில் இருக்கும் என்றால் அதாகும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எடுத்து செயல்பட்டு பின்பற்றி வந்த சஹாபாக்கள் குர்ஆனையும் சுன்னாயும் அவங்க எடுத்து செயல்பட்டின வரும் வழிமுறை மட்டும்தான். அதை தவிர அத்தனை ஏனைய வழிமுறைகளும் அத்தனை ஏனைய விளக்கங்களும் அத்தனை ஏனைய தர்க்கங்களும் வாதங்களும் தெளிவாக ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டார். சதத்தரைக்கு உம்மத்தில ஃபிர்கா குல்லுஹும் ஃபின்னார் இல்லா வாஹிதா, என்னுடைய உம்மத் 73 பிரிவுகளா பிரியும் எல்லாம் நரகத்து கொண்ட தவிர. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லா அந்த ஒன்று யாரண்டு? அதுக்கு ரசூலுல்லாஹி தெளிவாக சொன்னார், மன்கான மிஸ்லம அன அலைஹி வஸாபியோம், இவரெல்லாம் எவ்வாறு நானும் என் சஹாபாக்களும் இன்றைய தினம் இருக்கிறதே அவ்வாறு இருப்பாங்களே அவங்களாகும் அந்த ஜன்னத்தின் பாதையை செயல்பட்டு வாழ்ந்துவாக மக்களாக இருப்பாங்க என்றதை தெரிஞ்சு என்னுடைய இஸ்லாமிய குடும்பத்தை நான் அழைக்கிறேன். உங்களுடைய பிடிவாதங்களும் உங்களுடைய பழக்க வழக்கங்களும் உங்களுடைய கௌத்தரனுடைய வழிமுறைகளும் உங்களுடைய மதுஹபலின் வழிமுறைகளும் தரீக்காக்களின் வழிமுறைகளை விட்டு அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரீக்காக்கு திரும்புங்கோ, அல்லாவின் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுஹபுக்கு திரும்புங்கோ, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிகாட்டியாக உங்களுக்கு அல்லாவின் நம்பிக்கை எடுத்து செயல்பட்டாரே அந்த நம்பிக்கைக்கு ஆளாகிவிடு. எந்த வழிமுறைகளை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வளர்க்கறது ரசூல் எடுத்து காட்டி தந்தாரே அந்த வழிமுறைக்கு நீங்கள் தெளிவாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் திருத்துமாறு நான் அழைக்கிறேன். இது என்னையே என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசத்தை உங்களுக்கு வைக்கிறேன், தரக்து ஃபீக்கும் மின் பஅதி அம்ரை இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா லன் தஸில்லு மின் பஅதி அபதா, எனக்கு பின்னால் ரெண்டு விடயத்தை நான் விட்டுட்டு போவேன், அதை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வி என்றால் ஒரு நாளும் வலித்து வரமாட்டீங்க. கிதாபுல்லாஹி வ இத்ரத்து பைத்தி, அல்லாஹ்வின் வேதமும் என் குடும்பத்தாரின் வழிமுறையும், இனிமுறை வந்த கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அல்லாஹ்வின் வேதமும் என்னுடைய வழிமுறையும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது. அன்ற அந்த சுன்னத்து முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை இதை அன்றைக்கு சஹாபாக்கள் ஜாஹிலியா இருட்டிலிருந்து மனித சமூகத்தின் ஆக உயர்ந்த அந்தஸ்துள்ள மதிப்புள்ள ஈமானுள்ள கல்வியுள்ள ஞானமுள்ள மக்களாக மாறி அன்றைக்கும் உலகத்தை திருத்தி இன்றைக்கும் உலகத்தை திருத்தத்துக்கு வழிமுறையான உபதேசங்களுக்கு அறிஞர்களாகவும் வழிகாட்டியாகவும் அல்லாஹு சுமாலா சுபானத்தில் அமைச்சு விட்டாங்க. எதுக்காக? அல்லாஹோட மார்க்கத்தை திருப்தியாக ஏற்றுக்கொண்டு திருப்தியாக செயல்படுற மக்களாக இருந்தாங்க. அவங்களோட அனைத்து குழப்பங்களை தெரிந்து கொண்டாங்க, அனைத்து பிடிவாதங்களை விட்டுட்டாங்க, அனைத்து ஜாகிய குணங்களை விட்டுட்டாங்க, அனைத்து மனித தவறான விடயங்களை கையொட்டு அல்லாஹ்வையும் ரசூலை பேசி ஏற்கிற மக்களாக மாறினாங்க. அன்ற படிலே அன்றைக்கு பரம்பரையாக பழி வாங்கி கொண்டிருந்த அல் ஹதரஜ் வல் அவுஸ் என்ற கௌத்திரங்களே சகோதர சகோதரமாக மாறி மதீனாலே அல்லாஹ்வின் தூதரின் தோழர்களாக மாறின அல் அன்சார் வல் முஹாஜிரீன் முஹாஜிரீனுடைய படையை நாங்கள் காண்போம். காரணமே குர்ஆனை பின்பற்றினாங்க, சுன்னாவை பின்பற்றினாங்க, அல்லாஹ்வின் சொன்னபடி வாழ்ந்தாங்க, பேச்சு கேட்டு நடந்தாங்க. இன்றைக்கும் என்றைக்கும் எவனும் யாருமா இருந்தா என்ன, எந்த பூமிலா இருந்தா என்ன, எந்த காலமா இருந்தா என்ன, ஒவ்வொரு அல்லாஹ்வின் பேச்சை கேட்பான் என்றால் தூதர் ஸல்லல்லாஹு அந்த பாதைக்கு ஆளாகி விடுவான் என்றால் அந்த மார்க்கம் இறக்கினபடி சுத்தமாக பின்பற்றுவான் என்றால் ஒரு கலக்கமும் வேறுபாடும் இல்லாக்கி
எந்த வாக்கை அல்லாஹ் சுபானத்தால அந்த சமூகத்துக்கு கொடுத்தது இன் தல்லாஹ் என் சொற்கும் வைத்தது தாமக்கும் நீ எல்லாருக்கும் வெற்றி கொடுப்பு என்று அல்லாஹ் உனக்கு வெற்றி தருவான் உன் பாதங்கள் உறுதி வைப்பான் என்றதை அவங்களுக்கு மட்டும் வாக்கு கொடுக்கவில்லை கியாமத் வரை எந்த உயிருக்கும் வாக்கு கொடுத்துவிடும் அது மனிதனா இருந்தா என்ன ஜின்னா இருந்தா என்ன என்பதை தெரிஞ்சு நாங்கள் அல்லாஹ்வும் ரசூலுடைய பேச்சு கேட்கறதுல கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் எதற்கும் காரணமாக அல்லாஹ்வுக்கு முகனா தன்னை அமைத்துக் கொள்ள வேணாம் சுதர்சன பாதிக்கு முகனா அமைத்துக் கொள்ள வேணும் இன்றைய காலத்தின் தினத்தின் COVID-19 இந்த நோய் பரவலாக எனப்படும் இதை தெளிவாக விலகி கொங்கும் நபீ சல்லல்லா சொன்ன ஹதீஸுக்கு தக்க ஒரு நாட்டில் நீ இருந்ததில் நோய் இருந்தால் அந்த நாட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று எந்த நாட்டில் இருக்கு அந்த நாட்டை நோக்கி போக வேண்டும் என்றிருக்கு அன்றே சல்லல்லா சொன்ன ஹதீஸின் தெளிவை தெளிவாக விலகி கொங்கும் சகோதரே அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை தான் போக வேண்டும் என்று சொன்ன தவிர நோயாளியாக நான் இருக்க வேண்டும் என்று காரணம் இல்லை நான் வாழும் நாட்டிலே நோய் உள்ளதாக இருந்தால் எனக்கு அந்த ஊரை விட்டு அந்த இடத்தை விட்டு போக வேணும் என்று தடுத்தது அதுக்கு பின்னால் பெரிய யானமானது இன்றைக்கு சயின்ஸ் ஆராய்ச்சி தேடி பிடிச்சி சொல்லுது நீ அதே உன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல தகமாக இருந்து நோயை சுமந்தவனாக இருந்து இனமத்தனுக்கு அதை நீ பாஸ் பண்ணுறவாக வாய்ப்பாக இருக்க முடியும் என்ற சாத்தியத்தில் தான் நோய் இருக்கிய காலங்களிலேயோ இடங்கள்லேருந்தோ அந்த இடத்துக்கு மாற அசலு என்றதை தெளிவாக சலசல சொன்ன ஹதீஸ் படி நாங்கள் அந்த ஹதீஸை மதித்து பின்பற்ற மக்களாக வாழ்வதை கடுமையாக செயல்படவே இன்றைய காலம் இந்த நோயின் பரவலாகுது அது மூச்சிலே உள்ளுக்கு போகிறது அல்லது என்னுடைய உடம்பிலிருந்து இனமத்துக்கு போகிறது தாக்கம் வாகுது இன்னும் மனிதனுடைய மரணத்தின் காரணமாக விடையிடும் அந்த அடிப்படையில் நீங்கள் இதில் பொடுப்போக்கா நடக்கிறது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தரமாக இருந்தாலும் உங்களாலே மாறி இனமத்தனுக்கு பேத்து அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால் அவன் நோயாளியாகி மரணத்தை அடைந்து விட்டான் என்றால் அந்த பாவத்துக்கு நீங்கள் ஆளாகுவீங்க என்ற படியிலே இஸ்லாமிய உம்மத்தின் சட்டமாக அல்லாவின் தூதர் சசனம் சொன்ன அதே சட்டப்படியாக நாங்கள் இதிலே கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் இவனுடைய மரணத்துக்கு நாங்கள் காரணமாக அசடண்டதை தெருங்கி COVID-19 காலங்களை என்னுடைய மூக்குகளையும் வாய்களையும் மறைச்சி வைக்கிறது எங்கள கடமை ஏனென்றால் மூக்காலையும் வாயாலையும் நாங்கள் உடுக காத்து மூச்செடுக்கிற மூச்சு தான் காரணமாக முடியும் இந்த நோய் என்னுடைய உடம்புல நுழைகிறதுக்கு அல்லவா என்னுடைய உடம்பாலே வெளியிறங்கிறதுக்கு ஆம் நான் நோய் எதிர்ப்பு சக்தியில் தரமாக இருந்தாலும் என்னாலே இருந்து இனமத்தனுக்கு அது மாறவிட முடியும் அவனுக்கு பாதிக்க முடியும் அவனதில் நோயாளியாகி மரணம் வரை அடைகிறது வாய்ப்புள்ள காரணங்கள் இருக்கின்ற படியிலே அந்த பாவத்துக்கு ஆளாக வேணாம் என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்கள் இதை தெரிஞ்சு நாங்கள் அல்லாவை தூதரை பின்பற்ற படியிலே என்னோட மார்க்க சட்டமாக விளங்கி அல்லாவின் சொன்னபடி லாயுகிறது மும்மகது அலசகி முகாகன அதிசு தக்க நோயாளி ஒன்றை ஆரோக்கியமானதுடைய மக்களோடை சேர்க்க வேண்டாம் என்ற படியிலே தெரிஞ்சு நடந்து கொள்வேன் எங்கள் குடும்பங்களோட நாம் ஒன்று சேர்றதை தவிர ஏனைய குடும்பங்களை ஒன்று சேர்க்கிறதோ ஏனைய மக்களுடைய சபையை பெய்து கலக்கமாகிறதோ இஸ்லாமிய சட்டப்படி இந்த கால நேரத்திலே தடை என்பதை தெரிந்து கொண்ட சோதனர்களே அன்றப்படியிலே எங்கள் குடும்பத்தாரிலேயும் எவரோ யாரும் சரி ஒருத்தருக்கு இந்த நோய்க்கு வாய்ப்புள்ளதாக நின்றால் அவனை முதுக்கி வைக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் சட்டமாக விளைங்கோ என் சல்லா சொன்ன ஹதீசுக்குப்படி லாயுவதும் நல்ல சகி எந்த நோயாளியை ஆரோக்கியமுள்ளோட கலக்கம் செய்ய வேணாம் அன்றைய குடும்பத்தின் நபராக இருந்தாலும் அவன் நோய்க்கு மாற்றப்பட்டவனாக இருந்தால் அவனை கலக்கம் செஞ்சியோ ஆரோக்கிய மக்களோட வைக்காமலுக்கு தனித்ததா ஒதுக்கி அவனுக்கு தேவையான மகத்துவத்தை செய்திருந்தான் கடமை அன்றது எங்கள் நபீஸ்லம் காட்டு தந்த வழிமுறைகளை தெரிந்து கொண்டோம் சில சில நாடுகளில் இது இன்றைக்கு ஒரு ஹெல்த் மினிஸ்ட்ரியுடைய சட்டங்களாக செயல்படுறாங்க நாங்கள் அவனுக்கு இதுக்கு தேங்க்ஸ் செல்வோம் அவங்க செய்கிற இந்த சேவை ஒரு முழு மனித சமூகத்துடைய சேவை இதை மதித்து நாங்கள் கை கொடுத்து எங்கள் குடும்பங்களை காப்பாற்றி வைக்கிறீங்கிற மக்களை காப்பாற்றி வைக்கிறது நிலை என்னதென்றால் நாங்கள் எப்பொழுதுமே வீட்டாலே வெளியிறங்கும் பொழுது மாஸ்கையும் போட வேண்டும் மாஸ்க் என்றால் மூக்கையும் வாயையும் நாங்கள் எப்படியுமே கவர் பண்ண வேண்டும் அதுக்குள்ள சர்ஜரிக்கல் மாஸ்க் அந்த மாஸ்க் ரீதியாக கவர் பண்ணுற நிலை உங்களுடைய ஆரோக்கிய ரீதியிலே நீங்கள் தரமாக இருக்க முடியும் அன்பத்தரமான மாஸ்களை சம்பந்தமாக்கி உங்களை காப்பாற்றி மனித சமூகத்தை காப்பாற்றுறவனாக இருந்த தவிர நீ தவறாக நடந்து உனக்கும் நோயை தேடிக்கொள்வதோ அல்ல மனித சமூகத்துக்கு நோயை கொடுத்து எவனுக்குடைய மரணத்துக்கு காரணமாக என பாவியாகி விட வேணாம் என்று இந்த கால நேரத்திலேயே பெருநாள் நீங்கள் சித்திரம் சுதேசமாக அனைத்து மக்களுக்கு அழைப்பீர்கள் காதமாக
ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا